வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போற தலைப்பு, தமிழக அரசு அனைத்து ஆசிரியர் நியமனம் அறிவிப்புகள் எப்போது, தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தவறானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். தமிழக அரசினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி 2 முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் நேற்றைய தினம் 4/2/2021 அன்று ஒரு சில பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் ஒரு சில பேரவையிலே பள்ளிக்கல்வித்துறை குறித்த ஒரு சில தகவல்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அதை பற்றி நாம் பார்ப்போம். 10 ஆண்டுகளில் 1885 பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்ற தகவலை சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பள்ளியில் தரம் உயர்த்துவது குறித்து ஒரு சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பதிலளித்து அவங்க நம்ம பள்ளிக்கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க, தேவையான அளவு இடம் வேண்டும், பொதுமக்கள் வந்து கொஞ்சம் தொகையை செலுத்த வேண்டும், மாணவர்கள் போதிய அளவு இருக்க வேண்டும். கடந்த 2011 முதல் 273 தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது, 127 தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளது, 1114 நடுநிலைப்பள்ளிகள் உயர்நிலைப்பள்ளிகளாகவும், 644 உயர்நிலைப்பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்காங்க. எந்த விதிகள், அதாவது கரெக்டான ரூல்ஸ் இருந்தால் நாங்கள் அதை ஸ்கூலாக அந்த ஸ்கூலை வந்து அப்கிரேட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளிதழ் செய்தி, அதாவது தமிழகத்தினுடைய சட்டசபையில் அந்த பள்ளிக்கல்வி அமைச்சர் ஒரு சில சூளுரைகள் இட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். அதாவது அதே செய்தி தான், அந்த உயர்நிலை பள்ளியை மேல்நிலையா பள்ளியாக ஆக்கும்போது என்னென்ன அதை பற்றி பேசும்போது நம்ம பள்ளிக்கல்வி அமைச்சர் ஒரு சில கூடுதல் தகவலையும் பேசியிருக்காங்க. அதில் வந்து ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் இடஒதுக்கீடு 7.5% பற்றி சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த ஸ்கூலெல்லாம் அப்கிரேடாக மாற்றுறதுக்கு என்னென்ன வேணும் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாரி எத்தனை பள்ளிகள் இத்தனை ஆண்டு முதல் அப்கிரேட் ஆகிருக்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மடிக்கணினி திட்டம், லேப்டாப் திட்டத்தில் எத்தனை, அதாவது எந்த அளவுக்கு தமிழக அரசு மிக அதிக அளவு லேப்டாப் கொடுத்துருக்கு, கல்லூரிக்கு முன்னுரிமை கொடுக்க வரோம், அடுத்தது எங்கள் ஆட்சி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆசிரியர் நியமனம் இதை பற்றி எந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பதாக தகவல் இல்லை, கேள்வி எழுப்பியிருந்தால் அதை பற்றி பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நமக்கு கிடைத்த தகவல். இருந்தாலும் இன்னும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இருக்குது, அதை அடுத்து பார்ப்போம். இந்த 2 முதல் நடத்தின சட்டமன்ற கூட்டத்துறையில் என்னென்னா 3 வந்து இரங்கல் குறிப்புகள் கொடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. இரங்கல் தீர்மானங்கள் அந்த ஒரு 3 மறைவுக்கு கொடுத்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் நன்றி தெரிவிக்கும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமே 4 தான் இடம் பெற்றது. அதனால் அதில் விவாதங்கள் கொஞ்சம் தான் தொடங்கியிருக்கு. ஒருவேளை இன்றைய தினம், அதாவது 5/2/2021 இன்று வந்து கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தினுடைய இறுதி நாள், இதில் தான் முக்கியமான ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பதிலுரையும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்றைய தான் பல, இன்னும் நேற்று குறைந்த நேரம் இருந்ததுனால, நேற்று ஆரம்பித்ததுனால ஒரு சில கேள்வி, இன்று கண்டிப்பாக நம்ம ஒரு சில தலைவர்கள் ஒரு சில மன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்ப வாய்ப்புள்ளது, அதற்கு பதிலுரையும் கொடுக்க வாய்ப்புள்ளது. அதன் பின்பு சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும், இன்றைய தினம் வந்து என்ன என்ன முடிவுகள் செய்யலாம், சட்டங்கள் என்ன, திட்டங்கள் அதற்கான வரைவழிக்கை இன்றைக்கு அனைத்து துறைகளுக்கும் இன்று ஒரு தாக்கல் செய்ய வாய்ப்பில்லை, ஏனைய அரசினர் அலுவல்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இன்றைய தினம் வந்து, அதாவது பேரவையில் அறிவிக்கப்பட வேண்டிய தமிழக அரசுகள் அரசுக்கான கடைசி மினி பட்ஜெட் அறிவிப்புகளுக்கான தினமாக இன்று கண்டிப்பாக இருக்கும் என்றது என்பது கருத்தும் இல்லை. ஒருவேளை இன்றைய தினம் அனைத்து துறைகளுக்கும் என்னென்ன அறிவிக்க வேண்டுமோ அதை வந்து ஒரு கோப்பாக தொகுப்பாக அறிவிக்க வாய்ப்பு உள்ளது.
இதில் ஏதேனும் விடுபட்டு இருந்தால் இன்னும் ஒரு சில தினங்களில் அரசாணைகளாகவும் வெளிவரலாம். அதனால் எந்த ஒரு தவறும் இல்லை. சட்டப்பேரவையில் தான் கண்டிப்பாக அறிவிக்கணும் இல்லை. இப்போ நம்ம சட்டப்பேரவை கூட்டத்திற்கு முன்னாடியே ஒரு சில அறிவிப்புகள் வந்துச்சுல்லா, அது போல் பின்னரும் கூட வெளிவரலாம். அதான் நம்ம அமைச்சர் அவர்கள் சொன்னவர்கள் பிப்ரவரி 13 தேதிக்குள் ஒரு சில அட்டவணை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அது போல் ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாக கூட பல தகவல் வெளிவர காத்திருக்கிற நண்பர்களை, தன்னம்பிக்கையோடு இருங்கள். இந்த நம்ம கண்டிப்பாக சில காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து அறிவிப்புகள் வரும், விரைவில் வரும். ஆசிரியர் தேர்வாரியம் அதற்கான நடவடிக்கையை விரைவில் எடுக்கும். அதனால் என்றும் நமக்கு நம்பிக்கை அவசியம், தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். எதிர்காலம் கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் இருக்கும் நண்பர்களே. இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.